ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஆன்லைன் ஜாப்பை நீங்கள் வந்து ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்க போகுதுன்னா கூகுள் மீட் மூலமாக நடக்க போகுது. இதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக உங்களுடைய ஆன்லைன் ஜாப்பை மாற்ற முடியும். ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறவங்களுக்கு 75,000 வர்த் உள்ள ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து அவங்களுடைய கெரியருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து கூகுள் மீட் மூலமாக நடக்கும். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் சிஸ், இன்னைக்கு ஆன்லைன் வெபினார் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த வெபினாரில் வந்து நீங்கள் சொன்ன டேர்ம்ஸ் ஆகட்டும், சொன்ன டாப் 10 ஆன்லைன் ஒர்க்ஸ் ஆகட்டும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆர்வம் தானாகவே வருது. ஓ, இதெல்லாம் இருக்கோ, நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு இவ்வளோ நாள் நம்ம பண்ண ஆன்லைன் ஒர்க்ஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வெபினாரில் நீங்கள் சொல்லி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு. ஒரு 2 hours வந்து ரொம்பவே லைஃப்பில் ஒரு முக்கியமான இந்த 2 hours அப்படின்னு தோணுச்சு. இனிமேல் லாங் டேர்மாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு, நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த 2 hours வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக கண்டிப்பாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து நீங்கள் மந்த்லி 50,000 மேலே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி மெத்தட். நீங்கள் தொடர்ந்து வந்து டெய்லி ஒரு 1 or 2 hours ஒர்க் பண்ணாலே போதும், மந்த்லி வந்து உங்களால் 50,000 மேலேயே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Digisto24 அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃப்லியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட். இந்த வெப்சைட்லேருந்து நம்ம லிங்க் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் செல்லர்ஸ் அஃப்லியேட்ஸ்னு சொல்லி ரெண்டு விதமாக இது பண்ண முடியும். ஸோ நம்ம அஃப்லியேட்ஸாக தான் வந்து சைனப் பண்ண போகிறோம். அஃப்லியேட்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணி கொடுக்குறவங்க தான் வந்து அஃப்லியேட்ஸ். அவங்களுக்கு அதுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட் நான் பர்டிகுலராக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 70% வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். டிஜிஸ்டோரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணோனாலே போதும், நமக்கு வந்து அப் டு 70% வந்து நமக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 44 நிச்சஸ் இருக்குது, அதாவது என்னென்னா 44 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அத்தனை கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு 100-200 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே இருக்கும். நீங்கள் சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து நம்ம அஃப்லியேட் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், நேம், அட்ரஸ், அப்புறம் வந்து ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கேட்பாங்க. அது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கும். மெயினாக இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது, நீங்கள் ஷிப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம இதில் என்ன கேட்டகரி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு சோலார் பேனல் எப்படி வந்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ரொமோட் நவ் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சைனப் பண்ண சொல்லி கேட்கும். சைனப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லிங்க் ஜென்ரேட் ஆகிடும். இதோட ப்ரைஸ் வந்து $43. இதில் 75% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு $23 வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு ஹவு டு சேவ் மணி அப்படின்னு சொல்லி தேடிக்கோங்க. ஸோ தேடிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆர்டிகிள்ஸ் வருதோ அதில் பெஸ்ட்டான ஆர்டிக்கிள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கிளே சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அந்த யூஆர்எல்ல வந்து காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு exitbar.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டு ஆக்ஷன் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ், நேம், அப்புறம் கண்ட்ரி, இந்த மாதிரி உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற பட்டன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த செகண்ட் பட்டன் கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்தோடனே நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கிளோட லிங்க் வந்து காப்பி பண்ணோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு, ஸோ லிங்க்கை காப்பி பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் அப்படின்னு கொடுத்து கோ அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த லிங்க் நேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அஃப்லியேட்டில் வந்து என்ன இது பண்ண போகிறோமோ அந்த டாபிக் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஹவு டு சேவ் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லைனா ஹவு டு சேவ் $1,000 இன் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டாபிக் வந்து இதில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பாப் அப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து ரீடைரக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஹெட்டிங் கேட்பாங்க. இங்கேயும் நான் வந்து ஹவு டு சேவ் $965 இன் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சோலார் பேனல் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற கோர்ஸ் தான் வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ ரீடைரக்ட் டிலே வந்து 5 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வெப்சைட்குள்ளே போனதும் 5 செகண்ட்ஸில் வந்து அவங்கள ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பட்டன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஃப்லியேட் லிங்கோட யூஆர்எல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்படினா தான் நமக்கு வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இது எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பட்டன் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் யூஆர்எல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம டிஜிஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொமோட் நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃப்லியேட் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் அந்த பட்டன் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் லிங்க் அப்படின்னு சொன்னிங்கனாலே போதும், நீங்கள் வந்து நீட்டாக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும், ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்கும். ஸோ இதை எங்கே நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து answers.com. ஸோ answers.com போயிட்டு ஹவு டு சேவ் மணி அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அதோடைய பெஸ்ட் ஆன்சரும் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் க்வெஸ்சன்ஸ், அப்புறம் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ண அந்த ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் மாதிரி, ஒரு ஃபோரம் மாதிரி ஒர்க் ஆகும். இதோடைய டிராஃபிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து 6 மில்லியன் பீப்புள் வந்து இதை பார்க்குறாங்க. இதை விட இன்னொரு பெரிய வெப்சைட் இருக்குது, அது வந்து கோரா.com. ஸோ இந்த கோரா.com-லையும் போயிட்டு நம்ம சேம் அந்த டாபிக் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஹவு டு சேவ் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பாருங்கள், எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டுருக்காங்க. அதே க்வெஸ்சனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோரம் மாதிரி தான். பட் answers.com-ஐ விட இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒரு மாதத்துக்கே வந்து 697 மில்லியன் வியூவர்ஸ் வந்து வராங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ப்ரொமோட் நவ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு 10 பேருக்கு சேல் பண்ணால் கூட $230 கிட்ட வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இது இந்த ஒர்க் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் இது, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அஃப்லியேட் லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி ஷேர் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் வந்து மந்த்லி 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.